ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹெல்த் இஷ்யூலேருந்து நார்மலாகி இப்போ தான் இந்த ஆர்டர் வந்து நான் செஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இதுதான் ஆர்டர், ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்ததில் ஃபஸ்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இது தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கீங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதையும் கமெண்ட்டில் கொடுங்க. ஏதாவது மாற்றம் ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்குவேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மாடல் வந்து ஒரு குங்க்ரூ பீட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி அதில் ஜும்கா தொங்குற மாதிரி, அதுக்கு தான் நான் இந்த இதை மாடல் பண்ணிகிட்ருக்கிறேன். பண்ணி ஒரு 8 ஜும்கா, அதாவது 4 செட்டு, 3 குங்க்ரூ பீட்ஸ், 3 பீட்ஸ் வந்து 1, 2, 3 மாதிரி வந்து அதில் வந்து ஜும்கா வந்து தொங்கும். இப்போ 2 ஜாயின் பண்ணியிருக்கேன், இன்னும் 3வது ஜாயின் பண்ணுவேன். இதில் அதுக்கு இந்த 3வது இதில் இந்த பிளேட்டில் வச்சு நான் எடுத்ததை ஜாயின் பண்ணுறேன். இது மாதிரி 1, 2, 3 மாதிரி வரும். இது வந்து இதுக்கு கீழே வந்து குங்க்ரூ பீ, இது ஜும்கா வந்து இதில் ஜாயின் பண்ணுவேன். மற்றதும் இதே மாதிரி பண்ணி வச்சிருவேன். ஒரு ஜிமிக்கிக்காக நான் வந்து இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாடல் வந்து இந்த பீடு வந்து ஃபஸ்ட்டு குழி, இது வந்து 2வது, வந்து 3rd குழி, 3rd குழியில் நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து 2வது குழி, 2nd இது வந்து 3rd குழி, இந்த 3வது இருக்குல்ல அது வந்து இது இதில் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்கிற ஜாயிண்டில் ஃபஸ்ட்டு நான் செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து இதை வந்து இதோட கனெக்ஷன் பண்ணேன். இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 3வது இதில் எடுத்த ரவுண்டை வந்து பண்ணி இது 3வதாக இதில் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். இதை ட்ரை பண்ண விட்டுட்டு இது ட்ரை ஆன பிறகு இதில் வந்து நாம் ஜிமிக்கி வந்து செஞ்சு அட்டாச் பண்ணோம். இதுவும் இன்னொரு மாடல் ஜிமிக்கிக்கு இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ இங்கே சொருகிறது வந்து 24 காஜ் ஒயரு, ஏன்னா ஜிமிக்கி இதில் வந்து கீழே தொங்குது. ஜிமிக்கி அட்டாச் பண்ணுறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் திக்காக உள்ள வயர் மைக்ரோ வயரை வந்து கீழே அடியில் நான் கொடுக்குறேன். மேலே வந்து 26 காஜ் வயர் நான் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாமே நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு 20 பீட் இருக்காங்க, வந்து 5 மாடலில் 4 செட் ஆகும் கேட்டிருக்காங்க. மொத்தம் 20 ஜிமிக்கி, அதுக்கு வந்து ஒரு மாடல் செட்டுக்கு இது, இன்னொரு மாடல் செட்டுக்கு 4 செய்யணும். இதில் பீட்ஸும் எல்லாமே அதுக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். குங்க்ரூ பீட்ஸ் எல்லாமே ஒரு 2 நாளாக நான் வந்து இது ரெடி பண்ணி ட்ரை பண்ண விட்டுருக்கேன். இது இப்போ நான் செஞ்சதெல்லாம் ட்ரை ஆனதும் இது ஜிமிக்கி செய்ய ஆரம்பிச்சிருவேன். இன்னும் இது மாதிரி இன்னும் ஒரு 4 இது நான் பண்ணணும். நம்ம ஸ்டட்டுக்காண்டி நான் இப்போ வந்து கிளேயை நல்லா ஏர் பபிள்ஸ் இல்லாமல் பிசைஞ்சிக்கிட்டு அதை செட் பண்ணி அதில் நம்ம ஃபெட்லிங் நைஃபால் நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கிட்டு நீட் பண்ணிக்கிட்டு
நாம் என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப் கட்டர் வச்சு நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு ரவுண்டு ஷேப்பு வந்து 4, ட்ரையாங்கிள் ஷேப்பு வந்து 4, ஸ்கொயர் ஷேப்பு வந்து 4 எடுக்கிறேன். எல்லாமே எட்ஜஸ்ஸை நாம் நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம என்ன டிசைன் கொடுக்கணுமோ அந்த டிசைன் கொடுக்கணும். நான் இது அவங்க கொடுத்த மாடல் வந்து செஞ்சிட்ருக்கிறேன், அதனால் இது வந்து ஃபுல்லாக அந்த ரவுண்டில் உள்ளே ஒரு ரவுண்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி ஒரு டிசைனு, இப்போ ட்ரையாங்கிளில் ஹாஃப் செமி சர்க்கிள் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து அதில் பூ டிசைன் வரும். இது ஸ்கொயரில் 4 கட்டு கொடுத்து அதில் குட்டி குட்டி ரவுண்டு வர மாதிரி நான் போடுறேன். இதில் கீழே வந்து டாட் டாட்டாக நான் 2 ட்ரையாங்கிள் ஷேப்லையும் நான் கொடுத்துட்றேன். இதே மாதிரி 4 செட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸ்கொயரில் இந்த மாதிரி அந்த ரீஃபில் பென் ரீஃபில் வச்சு 4 ரவுண்டு. இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நான் ஒரு 8 கட்டு நான் கொடுத்து அதுக்கு ஊட வந்து நான் சன் டிசைனில் சின்ன சின்ன அந்த கோடு மாதிரி நான் கொடுத்து அதை டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் எல்லாத்துலேயுமே நாம் வந்து நிக்ரோம் வயரை மாட்டிட்டு ரவுண்ட் ஷேப்பில், இப்போ இதில் தான் நான் குங்க்ரூ பீட்ஸ் வந்து சென்டரில் மாட்டியிருக்கிறேன். இந்த குங்க்ரூ பீட்ஸில் தான் ஜும்கா வந்து தொங்கும், சென்டரில் உள்ள குங்க்ரூ பீட்ஸில் அதில் தான் நாம் வந்து ஜும்கா தொங்குறதுக்கு நம்ம மாட்டி வச்சுருக்குறோம். இதுவுமே 4 செட்டு நாம் பண்ணி நம்ம இது மாதிரி 4 செட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கணும். ஸ்டட்டு ஸ்கொயர் டைப்பும் அதே மாதிரி மேலே வந்து ஸ்டிக் பீடு, 2 ஸ்டிக் பீடு மாட்டி ஜும்காவுக்கு ஒரு நிக்ரோம் வயர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் 4 செட்டு. இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நிக்ரோம் வயரை மாட்டி சுற்றி ஸ்டிக் பீடு நான் வந்து ரவுண்டாக வச்சு அதையும் ட்ரை பண்ண விட்டுறேன். அதுவும் 3 செட்டு சேர்த்து, மொத்தம் இதோட சேர்த்து 4 செட்டு மொத்தம் எல்லாமே நாம் செஞ்சு ட்ரை பண்ண விட்டுறலாம். ஒவ்வொன்றுமே நாம் 3 செட்டு இப்போ ஒவ்வொன்றும் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இது போக ஒவ்வொன்றுலேயும் 3 செட்டு, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, அது வந்து ஃபோர்த்து வந்து நம்ம 1, 2, 3 மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் ஒன்று போக எக்ஸ்ட்ரா இன்னொன்று செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் செய்கிறேன், ஜும்கா வந்து பண்ணுறேன். அது வந்து ஸ்டிக் பீடு தான் இதுக்கு மாட்ட போகிறேன். டிசைன் வந்து நம்ம ஓன் டிசைன். எக்ஸஸாக உள்ள கிளேலாம் நாம் எடுத்துக்கிடணும். இதில் ஜும்கா வந்து நம்ம இந்த பிளேட்டில் எடுத்து வச்சு அதில் நான் ரவுண்டு ஒரு லைன் மாத்திரம் நான் போட்டு அதில் ஸ்டிக் பீடை ஜாயின் பண்ணி அந்த
கம்மல் செஞ்சு வச்சோம்ல, ரவுண்ட் ஸ்டட்டு செஞ்சு வச்சோம்ல ஸ்டிக் பீடு மாட்டி, அதை வந்து இதில் நான் ஜாயின் பண்ணிடுறேன். இதில் இந்த ஜிமிக்கியில் ஸ்டிக் பீடு நம்ம மேலே கோத்த மாதிரியே இங்கே ஜிமிக்கிலையும் ஸ்டிக் பீடு கோர்த்து நம்ம இந்த மாதிரி ஸ்டட்டையும் ஜிம்காவையும் ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி மூணு இது செட்டு, மூணு செட்டு இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஒரு மாடல் நாலு செட்டு செஞ்சு வச்சுட்டேன், ஃபுல்லாக இதை ட்ரை பண்ண விட்டுற வேண்டும். இப்போ இது ரெண்டாவது மாடலுக்கு நான் ஜும்கா பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் வந்து நாம் குங்குரூ பீட்ஸ் தான் தொங்க விட போகிறோம். இதுலேயும் எக்ஸஸாக உள்ள கிளேயெல்லாம் நாம் எடுத்துட்டு டிசைன் பண்ணிக்கணும். நம்ம என்ன டிசைன் நம்ம கொடுக்கோமோ அதை கொடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா நம்ம நீட் பண்ணிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு லைன் கொடுத்துட்டு மேலே ஒரு ரவுண்ட் லைன் கொடுத்துட்டு கீழே வந்து கோடு ஒரு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக அதை வந்து பிரிச்சுட்டு மேலே அந்த டூத்பிக்கை வச்சு ஒரு டாட் டாட்டாக நான் வைக்கிறேன். அதே மாதிரி நாலு செட்லேயும் நாம் நாலு இதுலேயும் நாம் பண்ணிக்கணும். இப்போ ஒரு செட்டில் நான் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு குங்குரூ பீட்ஸையும் நான் மாட்டிடுறேன். எல்லா மற்ற நாலு செட்லேயுமே குங்குரூ பீட்ஸ் தான் இதை மாட்ட போகிறேன். எல்லா மாடல்லையும் ஒரு மாடல் மாத்திரம்தான் ஸ்டிக் பீடு. இப்போ செகண்ட் மாடலில் ஒரு செட்டு மாத்திரம் முடிச்சிருக்கேன். இதே மாதிரி மொத்த மூணு இதே மாதிரி முடிச்சிடணும். முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டாவது மாடலும் நாலு செட்டு செஞ்சு வச்சாச்சு, அதுதான் இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க. இப்போ மூணாவது மாடலுக்கு நான் கிளேயை வந்து நல்லா நீட் பண்ணிவிட்டு அதை தேய்ச்சி அதில் வந்து ரெக்டாங்குலர் டைப்பில் நான் நாலு செட்டுக்கு நான் அதை கட் பண்ண போகிறேன். நல்ல பெட்லிங் நைஃபால் நாம் நீட் பண்ணிக்கணும். மேலே ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இது திக்னஸ் வந்து நான் வந்து 2.5 அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது, ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணினதுனால என்கிட்ட இல்லை, ஒரு கண் இதில் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்ருக்குறேன். அநேகமாக 3mm 2.5 to 3mm குள்ளே இருக்கும். இது வந்து இது வந்து ரெக் நாலு இது
மொத்தம் எட்டு கம்மல் வேணும், அதாவது நாலு செட்டு. பாக்கி ரெண்டு செட்டு வேற ஸ்டட்டு நான் செஞ்சிட்டேன். இதில் வந்து எல்லாமே நம்ம எட்ஜஸ் இருந்தால் நீட் பண்ணிட்டு, ஃபெட்லிங் நைஃபால் எல்லாமே நீட் பண்ணிட்டு அப்புறம் டிசைன் கொடுக்க ஆரம்பிக்கணும் நாம். இப்போ இதில் வந்து ஒரு லைன் சென்டரில் இழுத்து ரெண்டு சைட்லேயும் லீஃப் மாதிரி நான் டிசைன் கொடுக்குறேன். அப்படியே நாலு செட்லேயும் நாம் ஃபஸ்ட்டு ஒரு செட்டில் வந்து நான் காமிக்கிறேன், மற்ற மூணும் அதே மாதிரி நாம் செஞ்சுக்கிட்டணும். செஞ்சு இதில் நிக்ரோம் வயரை நாம் மாட்டிக்கிடணும். இதே மாதிரி இந்த ரெண்டையும் நம்ம டிசைன் பண்ணி மைக்ரோ வயர்லாம் யூபின்லாம் நம்ம சொருகி வச்சுருந்தோம். இதுக்குண்டான ஜும்காவுக்கு சும்மா சிம்பிளாக ஒரு ரவுண்ட் டிசைன் மாத்திரம்தான் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி நாலு இதுவும் பண்ணி ஜும்கா குங்க்ரூ பீட்ஸ் வந்து ஃபுல்லாக மாட்டிடணும். நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டாக மாட்டிட்டு நம்ம செஞ்சானா கேப் வந்து ஈவனாக நமக்கு கிடைக்கும். குங்க்ரூ பீட்ஸ் மாட்டுறப்போ பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இதில் மாட்டின மாதிரியே இந்த ஜும்காலையும் நாம் ஃபுல்லாக குங்க்ரூ பீட்ஸ் மாட்டிக்கிட்டணும். இப்போ மூணாவது மாடல் வந்து செஞ்சு முடிச்சிருக்கு. இப்போ இங்கே வந்து நாலு செட்டு நான் வச்சுருக்கேன். மூணாவது மாடலும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ரெண்டு மாடல் நான் செய்யணும். இப்போ நாலாவது மாடலுக்கு நான் ஜும்கா வந்து இந்த குழியில் வச்சு நான் எடுக்கிறேன். எடுத்து வழக்கம் போல் எக்ஸஸாக உள்ள கிளேலாம் எடுத்தால் தான் நமக்கு ஜும்கா வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், போடுறதுக்கு காது இழுக்காமல் இருக்கும். எடுத்துட்டு வழக்கம் அதில் வந்து டிசைன் பண்ணி நாம் குங்க்ரூ பீட்ஸ் மாட்ட வேண்டியது. இதில் வந்து வி ஷேப் கட்டர் வச்சு நான் ஃபுல்லாக ஃப்ளார் மாதிரி கொஞ்சம் சுற்றி நட்சத்திரம் மாதிரி நான் கொடுத்து அதுக்கு கீழே பென் ரீஃபில் வச்சு ரவுண்டு கொடுத்து அதுக்கும் கீழே டூத் பிக்கை வச்சு நான் டாட்டாட்டா கொடுத்து சுற்றி லைன் டாட் மாதிரி அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணுறேன். இதில் குங்க்ரூ பீட்ஸை ஜாயின் பண்ணி அப்புறம் ஸ்டட்டை நான் இது அந்த நம்ம 1, 2, 3 ட்ராப்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதில் வந்து ஜாயின் பண்ணுனா 4th செட்டும் முடிஞ்சு போயிடும் நமக்கு.
இதுலேயும் அதே மாதிரி போட்டு நாம் எல்லாத்துலேயுமே எல்லாமே ஒரு தடவை டிசைன் போட்டு ஷேப்பப் பண்ணிக்கணும். திரும்ப ஜும்காவை வந்து இது ஜாயின் பண்ணி நாம் இதை ட்ரை பண்ண விட்டுறணும். இதே மாதிரி மூணு செட்டு இதே மாதிரி நாம் செஞ்சிடணும். இந்த மாதிரி மூணு ட்ராப்ஸில் வந்து ஜிம்கா தொங்குற மாதிரி, அதில் குங்குரூ பீஸ் தொங்குற மாதிரி. இது ஒரு நாலு செட்டு நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த ஒரு செட்டு தான் நான் செய்யணும், அதையும் செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். இது அஞ்சாவது செட்டுக்கு ஃபுல்லாக லைன் வந்து நான் அப்படி கொடை மாதிரி நான் இழுத்து அதில் வந்து நான் குங்குரூ பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்படி அந்த நாலு செட்டு அதே மாதிரி நாம் முடித்து ஸ்டட்டை மாட்டிடணும், ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டட். டிசைன் வந்து நாம் அதுவும் இதுவும் ஒன்று போல் கொடுத்துக்கிடணும். இப்போ நாலு இந்த ஸ்டட்டு இந்த மாதிரி செஞ்சு குங்குரூ பீட்ஸ் எல்லாம் மாட்டி அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சோம்ல அதில் வந்து மாட்டிட்டுறணும். இப்போ நாலு செட்டு எனக்கு முடிஞ்சு போச்சு. ஓவரால் கம்ப்ளீட்டாக எல்லாமே நான் முடிச்சிட்டேன். எல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் ட்ரை பண்ண விட போகிறேன். ட்ரை பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் பேக் பண்ணி நான் பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலை தான் எனக்கு. ட்ரை பண்ண விட்டுறலாம். உங்களுக்கு இந்த செட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ.